கணபதயே நமஹ. ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? இன்றைய காலை பொழுது உங்களுக்கு இனிதாக விடுகிறது. நீங்கள் செய்யப்போகும் செயல்களெல்லாம் 100% வெற்றியை பெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நமது நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2019 தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளில் சந்திர பகவான் காலையில் 11:34 வரை சுவாதி நட்சத்திரத்திலே நின்று நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். பிறகு விசாகம் நட்சத்திரத்திலே பயணம் செய்யப்போகிறார். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மிதுன ராசியிலே அரவினும் ராகு பகவான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் உடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே விருச்சிக ராசியிலே குணமெனும் வியாழ குரு பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானோடு வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் நம்மளை இரட்சிப்பதற்கு கேது பகவான் உடன் இணைந்திருக்கிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் என்ன நன்மைகளெல்லாம் நிகழப்போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் எப்படி யோகமாக உங்களுக்கு அமைகிறதுனா, இன்றைக்கி சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா வகையான நன்மைகளும் மேஷராசிக்காரர்கள் மட்டுமல்ல 12 ராசிக்காரர்களுக்கும் கூடி வரும். அதில் மேஷராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஆகவே சஷ்டி விரதத்தை மேஷராசிக்காரர்கள் கடைபிடித்தால் அற்புதமான பலன்களை பெற முடியும். இன்றைக்கி சந்திர பகவான் மிகுந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரார். 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். ஒரு சுபமான நாள் இந்த நாள். கல்யாண வைபோகம் கூடி வருவதற்கு அருமையான நாள். என்ன தடைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்திருந்தாலும் அந்த தடைகள் விலகணும்னா, திருமணம் கூடி வரணும் அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். ஒரு மனிதன் எப்பொழுதும் முழுமையான மனிதனாக ஆகிறான் என்றால் அவனுக்கு திருமண பந்தம் வந்தால்தான் அவன் முழுமையான மனிதன். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது மிகச்சிறந்த உண்மை அது. ஆகவே ஒரு பெண்ணுடைய பின்னணியிலே ஒரு ஆண் இயங்குகிற போது, ஒரு குடும்பம் இயங்குகிற போது மிகச்சிறந்த வெற்றிகளை அது பெறுகிறது. இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறந்த நாளாக, கல்யாண வைபோகம் கூடி வரப்போகிற நல்ல நாளாக அமையப்போகிறது. அதுவும் இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் இருக்கிறார். உங்கள் தைரியத்தினால் எப்படிப்பட்ட பகைவர்களையும் வெல்வீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு வியாபார நிமித்தமாக நீங்கள் எடுக்கப் போகிற முயற்சிகளெல்லாம் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறப்போகின்றன. சந்தோஷமா? புது முயற்சி ஒன்று எடுக்க போகிறீங்கள்ல, அந்த முயற்சி இன்னைக்கு மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரப்போகுது. தைரியமாக வியாபாரத்திற்கு கிளம்புங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இன்றைக்கு அயல் நாட்டு யோகம் காத்திருக்கு. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களால் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு இன்றைக்கு நடைபெறப் போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது.
நீங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் வெற்றியடைவதற்கு பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய 6 இடத்திலே இருக்கிறார். ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அமைகிறது. எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கந்த வேலை பிடித்து கொள்ளணும். முருகப்பெருமான் இருக்கிறாரே, அந்த முருகப்பெருமானுடைய வேலை இன்றைக்கு நீங்கள் பிடித்து கொண்டால் நல்ல வேலை கிடைக்கும். இளைஞர்கள் இன்றைக்கு முருகனுடைய நாமாக்களை சொல்லணும். சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன், பாதம் 2 பண்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட, மையல் நடஞ்செய்யும் மயில்வாகனனை முருகப்பெருமானை இன்றைக்கு வழிபடணும். இன்றைக்கு சஷ்டி விரதம். அவரை வழிபட்டு விட்டு நீங்கள் வேலை நிமித்தமாக ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா இன்றைக்கி புறப்பட்டு செய்து பாருங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நீண்ட நாளைய பகைமைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுவும் இந்த சுக்கர பகவான் இன்றைக்கி உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். வாழ்க்கையுடைய சுக போகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசியாதிபதி சுக்கர பகவான் 4 இடத்திலே 4 இடத்து அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான நாள் இந்த நாள். 8 இடத்தில் சனி பகவான் இருக்காரே, என்ன பண்ணுறதுன்னா வாகனங்களில் செல்கிற போது சாலைகளில் கொஞ்சம் பார்த்து போங்க, இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். ஆகவே சாலை விதிகளை கடைபிடித்தாலே இது நல்ல நாள் தான். அதுவும் பெண்களை பொறுத்தவரை தாய்மை பேறு அடையக்கூடிய யோகம் அமைகிறது. ரொம்ப நாளாக தாய்மை பேருக்காக காத்து கொண்டிருந்த பெண்களுக்கு இன்றைக்கி முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே தாய்மை பேறு அமையப்போகிறது. ஆக மிகச்சிறந்த நாள் இந்த நாளில். இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குது பாருங்கள், இந்த காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு வெற்றி கொண்டாட்டத்தை இதை அள்ளித்தரப்போகிறது. படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். சிலர் பார்த்திங்கன்னா தீய நண்பர்களினாலே சிக்கலில் இருப்பான். இவன் நல்லா படிப்பான், ஆனால் தீய நண்பர்கள் சகவாசத்தினாலே சில தடைகள் வந்து கொண்டிருக்கும் ரிஷபராசி மாணவர்களுக்கு. அந்த தீயவர்களை இனம் கண்டு விலகும், நல்லவர்களை அடையாளம் காணக்கூடிய, நல்ல நண்பர்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த இசைக்கலைஞர்கள் புகழ் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படும். மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த யோகமான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு. சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறார், அதுவும் ராகுவுடைய சாரத்திலே இருக்கிறார் காலையில், பிறகு குருவுடைய சாரத்திற்கு செல்வார். இதெல்லாம் மிகச்சிறந்த வளர்ச்சியை, மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுது. இன்றைக்கி எந்த செயலை செய்தாலும் மிதுனராசிக்காரர்கள் வெற்றியை காண்பீர்கள். குடும்பத்தில், வெளிவட்டாரத்தில், எல்லாத்துலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினரால் நன்மை உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பகைமைகள் விலகக்கூடிய நன்னாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற நன்னாள். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள் உங்கள் வாழ்க்கையில். காலையிலிருந்தே சந்தோஷமான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 2 இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு. உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான் 4 இடத்துல இருக்காரே, கல்வியில் முன்னேற்றம், வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்பது,
குழந்தை வளர்ப்பிலே ஒரு சந்தோஷம். எதை தொட்டாலும் இன்னைக்கு சந்தோஷங்க. வீட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் கடகராசிக்காரர்களுக்கு. அதுவும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது உங்களுக்கு. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் மனநலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது மனநல பாதிப்புகளோ ஒரு டிப்ரெஷனோ இருந்தால் ஜோதிடர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிடணும் இன்றைக்கி. ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகலகலா வல்லவர்களாக நீங்கள் திகழப்போகிற நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றிய சூரியன் தருவார். சுக்கர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய சுகபோகங்களை இன்னைக்கு அள்ளித்தரப்போகிறார். புதன் பகவான் ராசியிலே அமர்ந்து உங்கள் பிஸ்னஸில் ஒரு செழிப்பான சூழ்நிலையை உருவாக்கித்தரார். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் பாருங்க. தொட்டதெல்லாம் யோகமாக அமைகிற நாள் இது. ஆகவே இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமான வழிபடணும், மிக முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் என்ன கேட்டாலும் முருகன் அருள் புரிவார். அவ்வளவு அற்புதமான நாள். அதுவும் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல தனலாபம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் எல்லா வகையிலும் இனிய நாள். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம், பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்திலே 6வது ராசி கன்னிராசி. இந்த ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகளாக, மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக விளங்க போகிறீங்க. நல்ல நாளாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகிறது. உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் இருக்கிறாரே, இப்பொழுது உங்கள் ராசிக்கு அயன சயனஸ்தானத்தில் இருக்கிறார். நான் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்க விரும்புகிறேன் சொல்லக்கூடிய மாணவர்களா நீங்கள்? மிகச்சிறந்த கல்வி மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு அமையப் போகுது. நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கூடி வருமா என்று கேட்கிறீர்கள். வாய்ப்பு கூடி வரும் இந்த நாளில். அதுவும் சந்திர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல தன வருமானத்தை அவர் தரப்போகிறார். குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரப்போகிறார். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இன்றைக்கி. நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். ரொம்ப நாளாக கனவுகளுக்கிட்டு இருந்தீங்க. எப்போயோ ஊரில் நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வருது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி கிடைக்கிது. இறைவன் அனுக்கிரகம் புரிகிறான். இந்த நல்ல நாளிலே உங்கள் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் உங்கள் வாழ்க்கையில். ராசியில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சந்திரன் வந்து சுக்கிரன் வீட்டில் உட்கார்றாருன்னா எப்போவுமே ஒரு இன்பமயமான வாழ்க்கை அமையும். அப்படி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான் மகாகவி பாரதி பாடின மாதிரி மிகச்சிறந்த இன்பமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். அதுவும் இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களெல்லாம் உயர்வு பெறப்போகிறார்கள். அதுவும் துலாராசி பெண்களுக்கு மிகச்சிறந்த உயர்வுகளை தேடித்தரக்கூடிய நாள். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் புகழ் பெறுவார்கள். இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சியாக ஜீவிங்க.
விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், கிரே வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இப்போ ரொம்ப ஸ்திரமாக இருக்கார். அதனால் வெற்றிகள் அள்ளி வரப்போகிற நாள் இந்த நாள். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த நாளில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் போய் இப்படி சிம்மத்திலே ஏறி இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய தைரியம் பெருகி இருக்கிறது, திட எண்ணங்கள் பெருகி இருக்குன்னு அர்த்தம். வீடு கட்டணமும் ஒரு எண்ணம் அப்படி ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ தைரியமாக முடிவெடுப்பீங்க, அருமையான வீடு அமையும். இந்த நாளில் ஒரு வேலை விஷயமாக முக்கியமான முடிவெடுக்க நினச்சிங்க, நல்ல முடிவெடுத்துடுவீங்க. உடல் நலத்தில் மட்டும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா இந்த நாள் மிகச்சிறந்த யோகமான நாளாக அமையும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளெல்லாம் விலகப்போகுது. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு சாதனை புரியும் நல்ல நாள் இது. கேட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிஸ்னஸில் வெற்றிகரமான நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, ரொம்ப பாக்கியமான ராசி உங்கள் ராசி. ராசியாதிபதி குரு பகவான் 12 இடத்தில் இருக்கார். உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல நாள். இந்த சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் உட்கார்ந்தார். தொட்ட காரியமெல்லாம் வெற்றியை தருவார். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வேலையில் பிரச்சனை, மனக்கலக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணி கிடரும். இந்த நாள் வாழ்க்கையுடைய சுகந்தங்களெல்லாம் உங்களை தேடி வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாளைய கனவு நனவாக போகிறது. பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண பந்தம் அமையக்கூடிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தையுடன் இருந்த மன வேறுபாடு இருக்கு பாருங்க, சரியாயிரும் இன்னைக்கு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறப்போகிற நல்ல நாள். இந்த மகர ராசி இளைஞர்களுக்கு வேறு வேலை மாறணுங்கிற எண்ணம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. நீங்கள் நினைத்தபடி நல்ல வேலை இன்றைக்கி அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அரசு அலுவலர்களை, அரசியல்வாதிகளை பகைச்சிக்கிட வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது, அதுவும் டூவீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுட்டு போவீங்க. நல்ல பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அமைச்சுக்கிடுவீங்க இல்லைங்களா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் 9 எண்ணையும் அடர்சிகப்பு வண்ணத்தையும் பயன்படுத்துங்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் பாக்கியமான நாள், அதிர்ஷ்டகரமான நாள். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த பாக்கியாத லக்ஷ்மி பாரம்மா பாட்டு தெரிஞ்சால் இன்றைக்கி பாடணும். வீட்டில் மகாலட்சுமியை வழிபடணும். கும்பராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றியை வாழ்க்கையில் பெற முடியும். இது ஒரு தேவ ரகசியம். கும்பராசிக்காரர்கள் எப்பவும் மகாலட்சுமியை வழிபடணும். பிஸ்னஸில், குடும்பத்தில், எல்லா வகையிலும் வெற்றிகரமான நாள் இது. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் சாதனைகள் புரிவீங்க. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்த பிஸ்னஸ் கவலைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் எதை செய்தாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே,
இந்த நாள் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு யாரிடம் கவனமாக இருக்கணும்னா பகைவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். இந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது கொஞ்சம் மனம் சஞ்சலப்படும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தால் வெற்றி உங்களுக்குத்தான். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அனுசரித்து போகிறது தாங்க நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.